பொறியியல் சட்டம் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மசோதா சட்டப்பேரவையில் நேற்று ஒருமனதாக நிறைவேறியது. பல்கலைக்கழகங்கள் சுயநிதி கல்லூரிகள் அரசு கல்லூரிகளில் பொறியியல் வேளாண்மை மீன்வளம் உள்ளிட்ட படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் சேர்க்கை பெறுவதற்கான காரணங்கள் குறித்து மதிப்பீடு செய்த நீதிபதி முருகேசன் தலைமையிலான ஆணையம் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மசோதாவை முதலமைச்சர் தாக்கல் செய்தார். அதன்படி அனைத்து கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் சட்டப்பேரவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளில் தனியார் பள்ளி மாணவர்களுடன் போட்டியிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் அவர்கள் விரும்பும் தொழிற்கல்வியை பெறுவதற்கு இந்த மசோதா வழிவகுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கிடையே நேற்று உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர் பொன்முடி தமிழகத்தில் புதிதாக 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். பின்னர் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலை சிறந்த நூல்களை தமிழ் மொழியில் கொண்டு வருவதற்கு 2 கோடி ரூபாயில் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். குழந்தைகளின் எழுத்து ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் 18 வயதுக்கு உட்பட்ட இளம் எழுத்தாளர்களில் ஆண்டுதோறும் 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு கவிமணி விருது வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்.